செட்டுங்கிறது மேத்தமெட்டிக்கல் செட்டு தான். மேத்தமெட்டிக்கல் செட்டுங்கிறது இந்த வென் டயக்ராம்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு செட்டு தான். அப்போ மேத்தமெட்டிக்கல் செட் அப்படின்னு சொல்லிட்டாலே அதில் நமக்கு ஈஸியான ஒன்று வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்காது, ஆர்டர் எதுவும் மெயின்டைன் ஆகாது. இதுதான் மேத்தமெட்டிக்கல் செட்டோட முக்கியமான ரெண்டு ப்ராப்பர்ட்டி. ஒன்று, நோ டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸ், நோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ், நோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அலோட். இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி செட்டில். இன்னொன்று, நோ இன்சர்ஷன் ஆர்டர், நோ ஆர்டர் இஸ் மெயின்டைன்ட். இது ரெண்டு தான் செட்டோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஏன்னா லிஸ்ட்டில் டூப்ளிகேட் அலோவ் பண்ணும், லிஸ்ட் வந்து இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும், இங்கே அப்படி எதுவுமே கிடையாது. தேவைப்பட்டால் நம்ம இங்கே சார்ட்டிங் பண்ணிக்கலாம். இப்போது இதில் முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் என்ன, ஆர்டரிங் இல்லை. ஆர்டரிங் இல்லைன்னா அப்போ இண்டெக்ஸிங் இல்லை, இல்லை இண்டெக்ஸிங்கும் கிடையாது. இண்டெக்ஸிங் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருச்சுனாலே ஸ்லைசிங் இல்லை, ஸ்லைசிங்கும் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் அதெல்லாம் இதில் கிடையவே கிடையாது. தேவைப்பட்டால் நம்ம எப்படி வேணுமோ அப்படி சார்ட் பண்ணிக்கலாம், சரியா? இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட், இப்போ லிஸ்ட்டுங்கிறது மியூட்டபிளா இம்யூட்டபிளா? மியூட்டபிள். அதே தான் இங்கே செட்டுங்கிறது மியூட்டபிள், செட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மியூட்டபிள். மாற்றிக்கலாம் நம்ம வந்து செட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம். இவ்வளோ தான் தியரிட்டிக்கலாக நான் செட்டை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். இது தவிர நான் செட்டில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ லிஸ்ட்டுனா ஸ்கொயர் ப்ராக்கெட்டை பார்த்தோன்னே லிஸ்ட்டுங்கிற ஞாபகம் வர்ற மாதிரி, கேர்லி பிரேசஸை பார்த்தோன்னே எனக்கு செட்டுன்னு ஞாபகம் வரணும், அவ்வளோ. சரி, இது தவிர நீங்கள் செட்டுங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் செட்டுன்னு சொன்னீங்களே, அப்போ மேத்தமெட்டிக்கல் செட்டாக இருந்தால் நான் வந்து சின்ன வயசில் படித்த மேத்தமெட்டிக்ஸில் யூனியன், இன்டர்செக்ஷன் இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லாவே ஞாபகம் இருக்கு சார். அதெல்லாம் இங்கே உண்டா? யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்சஸ், எப்படி தமிழும் இங்கிலீஷும் பேசுகிறவங்க எத்தனை பேர், தமிழ் மட்டும் பேசுகிறவங்க எத்தனை பேர், இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறவங்க எத்தனை பேர், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் பேசுகிறவங்க எத்தனை பேர், இதெல்லாம் பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரி யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் செட்டில் உண்டா அப்படின்னா இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக செட்டில் உண்டு. அதான் செட்டு மேத்தமெட்டிக்கல் செட்டுன்னு சொல்லிட்டோமே, அப்போ இது எல்லாமே உண்டு. சரி, அப்போ இதை எப்படி எப்படிலாங்க ரெடி பண்ணலாம்? ரொம்ப ஈஸி செட், சும்மா என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நான் எஸ்ன்னு பேர் வச்சுக்கிட்டேன். கேர்லி பிரேசஸ், 10, 20, 30, 40, 50, 60, சும்மா ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இதே ஆர்டரில் தான் அவுட்புட் வருமானு கேட்டால் தெரியாது. இப்போ நான் பிரிண்ட் எஸ் அப்படின்னு இங்கே கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாப் பைத்தான் 3.1.py 40, 10, 50 இஷ்டத்துக்கு ஒரு ஆர்டரில் கொடுக்குதா? இதுதான் செட். சரியா? இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்லயும் இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் இருந்து இல்லைங்களா, அது வேறயா? ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் வேற, அதுல நீங்க வந்து பெர்சன்டேஜ் டி பெர்சன்டேஜ் கொடுக்கிறது வேற. இது செட்டோட டிஃபால்ட் பிரேசஸ், செட்னாலே அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன். அது நீங்க சொல்றது பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்க்கு உள்ள ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் வந்து உங்களுக்கு வந்து இது கர்லி இந்த பிரேசஸ் தான் ரவுண்ட் பிராக்கெட் என்ன இந்த பிரிண்ட் கொடுக்கணும். இல்லை, நீங்கள் கேட்குறது இந்த பெர்சன்டேஜ் டி பெர்சன்டேஜ் எஃப் இந்த மாதிரிலாம் கொடுத்து பிரிண்ட் பண்ணோம் நம்ம. அது ஸ்ட்ரிங்கும் சொல்லலை, ஸ்ட்ரிங்கும் அதில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறதெல்லாம் இந்த அப்படி ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணணும், பெர்சன்டேஜ் டி இஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அப்படியே வேல்யூஸ் டைரெக்டாக கொடுக்குறதெல்லாம் கொடுக்குற இடத்துல சொல்கிறாங்க. இது செட்டுக்கு தான் பொதுவாக காலிபிரேசஸ். சரி, இது செட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கையில் இருக்கிறது செட்டு தான் எப்படி கண்டுபிடிக்கிறது? செட். சரி, அப்போ செட்டில் டூப்ளிகேட்ஸ் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? சும்மா இங்கே இன்னொரு ஒரு 60 ஆட் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது எரர் காட்டுமா? ஒன்றும் பண்ணாது, அதை ரிமூவ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது உள்ளே இருக்கிற மெக்கானிசம் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹேஷிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து 10, 20, 30 சொல்கிறோம். இது ஒவ்வொன்றும் பைத்தானில் வந்து ஆப்ஜெக்ட், கரெக்டாக? அதாவது நம்ம இப்போ லிஸ்ட்டு படித்தாலும் சரி, செட்டு படித்தாலும் சரி, உள்ளே இருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு பைத்தான் ஆப்ஜெக்ட், கரெக்டாக? அப்போ இந்த ஆப்ஜெக்டை உள்ளே வைக்கும்போது இது டூப்ளிகேட்னா அது எப்படிங்க கண்டுபிடிக்கும்? இந்த 60 இப்போ வேல்யூ ஒன்று, அது ஓகே. இந்த இந்த ஆப்ஜெக்ட்டும் இந்த ஆப்ஜெக்ட்டும் ஒன்றுங்கிறது அதை எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு அது ஆப்ஜெக்ட்ல அது எப்படி டூப்ளிகேட் கண்டுபிடிக்குது? இது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஹாஷ் கோட் வேல்யூ இருக்கும். அந்த ஹாஷ் கோட் வேல்யூவை எடுத்து கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி ஹாஷ் கோட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு அந்த கண்டென்ட்டா?
ஹாஷ் கோட் வேல்யூ ஈக்குவலன்ட் டு மெமரி ஸ்பேஸ். அட்ரஸ் மாதிரி இல்லையா? ஆமாம். அப்போ அட்ரஸ் மாதிரிங்கிறதுல ஏற்கனவே இந்த அட்ரஸ் இந்த அப்போ வந்து ஒரு 60 இன்னொரு 60 உள்ளே வரும்போது செட் இப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா இப்படி இருக்குன்னு வைங்களேன், நான் வந்து ஒரு பெரிய செட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதில் 10 அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுட்டேன், அடுத்து 7 ஒரு வேல்யூ வச்சுட்டேன், திரும்பவும் ஒரு 7 உள்ளே வந்துச்சுன்னா இந்த 7ங்கிற கண்டென்ட் ஏற்கனவே என்னோடய மெமரி ஹேஷ் இந்த மெமரி ஏரியாவில் இருக்கா அப்படின்னு செட்டு பார்க்கும். பார்த்து இல்லைன்னா தான் அலோ பண்ணும், இருந்ததுன்னா அலோ பண்ணார். இந்த வர்ற ஆப்ஜெக்டோட வேல்யூவை எடுத்து கம்பேர் பண்ணும். அப்போ அந்த கம்பேரிசன் ஆப்ஜெக்ட் கம்பேரிசன்லாம் எப்படி நடக்குது? அந்த ஆப்ஜெக்ட் கம்பேரிசன் நடக்கிறது தான், ஏன்னா வேல்யூனா டேரெக்டாக வேல்யூ வேல்யூ மேட்ச் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி 60 60னா ஸ்ட்ரைட்டாக 60 60 கம்பேர் பண்ணிடலாம். இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு மொபைல் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இன்னொன்று மாதிரி தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை பார்க்கல, சும்மா உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். என்கிட்ட M1 அப்படின்னு ஒரு மொபைல் இருக்குது, நான் அந்த மொபைலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அந்த மொபைல் வந்து ஒரு ரெட்மி மொபைல், அது நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன் இப்படி வச்சுருக்கேன். இதே மாதிரி இப்போ கோபியும் ஒரு மொபைல் வாங்கியிருக்காரு, அவரும் இதே ரெட்மி மொபைல் வாங்கியிருக்காரு, அதுவும் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போது இந்த M1 M2 நான் செட்டில் வச்சா என்ன ஆகும்? அப்போ இந்த கம்பேரிசனில் M1 M2 ரெண்டுமே உள்ளே போய் உட்காருமா? அதெல்லாம் கொஞ்சம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பார்த்துட்டு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ கையில் இருக்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒரே ஆப்ஜெக்டா வேறு வேறு ஆப்ஜெக்டா? அப்படின்னா ரெண்டும் ஒரே வேல்யூஸை வச்சுருக்கிற வேறு வேறு ஆப்ஜெக்ட்ஸ் தான், ஏன்னா ரெண்டு பேர்ட்டையும் மொபைல் இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரியான இடத்துலலாம் செட் எப்படி பிஹேவ் பண்ணும்? அதாவது அப்படிங்கிறப்ப இதையும் அந்த மாதிரி தானே ஆப்ஜெக்ட் மாதிரி தானே செட் ட்ரீட் பண்ணுது, அதை எப்படி அது ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுது? இல்லை இதையும் ஆப்ஜெக்ட் தான், ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்ஸில் எப்படி கம்பேர் பண்ணணும்னு நம்ம பைத்தானுக்கு சொல்லிக் கொடுக்கணும். M1 M2 எதை வச்சு கம்பேர் பண்ணணும்னு நான் சொல்லிக் கொடுக்கணும், கரெக்டாக? அப்போ அதை மட்டும் எப்படி ஈக்குவல் சொல்லுது? ஏன்னா ப்ரீ டிஃபைன்டு டேட்டா டைப்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இந்த ஆப்ஜெக்டோட கிளாஸ் என்னங்கிறது ஏற்கனவே பைத்தானுக்கு தெரியும், அது வந்து இன்டிஜர் கிளாஸ் அப்படிங்கிறது தெரியும், அதனால அந்த கம்பேரிசன் அதால பண்ண முடியும். இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்து டிஸ்கஸ் பண்ணணும். இதுக்கு பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் இதில் இருக்கிற அந்த அல்காரிதம், அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஹேஷிங் அல்காரிதம். ஹேஷிங் அல்காரிதம்ங்கிறது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் உண்டான யூனிக் ஹேஷ் கோட் வேல்யூவை எடுத்து கம்பேர் பண்ணும், அதான் ஹேஷிங் அல்காரிதம். அப்படி பண்ணி தான் இந்த இடத்துல டூப்ளிகேட்டாக இல்லையாங்கிறத கம்பேர் பண்ணி, டூப்ளிகேட் வருது அப்படின்னா அதை அலோவ் பண்ணார் இந்த ஹேஷ் கோட் பேசிஸில் தான். சும்மா இது தியரிட்டிக்கலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பின்னாடி இதை நம்ம யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணும்போது இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இது நார்மலாக ஒரு ஹேஷிங் அல்காரிதம் படி பண்ணுறது. இப்போது ஓகே, இப்போ நம்ம செட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், இதே வேல்யூஸை லிஸ்ட்டில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ ஈஸிங்கிறது காமிக்கிறேன். இப்போ லிஸ்ட் சரியா, லிஸ்ட்டில் டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம், நான் லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் வேணும்னா இது எல்லாமே காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ், நான் வேணும்னா லிஸ்ட்டை செட்டாக மாற்றிக்கலாம். எப்படி? இதுதான் டைப் காஸ்டிங். எப்படி? இப்போ எஸ் ஈக்குவல்ஸ் டு செட் ஆஃப் எல், அவ்வளோதான். இப்போ நான் பிரிண்ட் எஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா, இப்போ மேலே இருக்கிறத கமெண்ட் பண்ணிக்கிறேன், கமெண்ட் பண்ணிவிட்டு நான் இப்படி கொடுத்தேன்னு வைங்க. ஃபஸ்ட்டு என்கிட்ட பிரிண்ட் ஆகுறது லிஸ்ட் லைன் நம்பர் 5 அவுட் புட், அதுக்கப்புறமா பிரிண்ட் ஆகிறது செட் லைன் நம்பர் 7 அவுட் புட். எப்படி ஒரு லிஸ்ட்டை செட்டாக மாற்றுறது? அதாவது டூப்ளிகேட்ஸ், எனக்கு ஒரு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதில் இருக்கிற டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஈஸியஸ்ட் வே என்ன? அப்போ முதல்ல டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்கணும்ல, டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணணும். எனக்கு அவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டிய தேவையில்லை, நான் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக அதை செட்டாக மாற்றுனேன்னா எனக்கு மாறிடும். புரியுதா? இப்படி எந்த டேட்டா டைப்பையும் நீங்கள் மாற்றிக்கலாம், செட்டாக மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த லிஸ்ட்டை செட்டாக மாற்றிருக்கேன், இதே மாதிரி ரேஞ்சை மாற்றிக்கலாம், பின்னாடி டியூப்பில் ஏதாவது பார்த்தோன்னா அதை மாற்றிக்கலாம், அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். சரி, இது சும்மா ஒரு சாம்பிள், எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டை செட்டாக மாற்றுறது அப்படிங்கிறது. இப்போ ஒரு எம்டி செட் எப்படி கிரியேட் பண்ணுறது? இப்போ எம்டி லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஒரு எம்டி ஓபன் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ரெண்டு கொடுத்துருவோம் இல்லையா, எல் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு கொடுத்து இப்படி கொடுத்துருவோம், இது எம்டி லிஸ்ட். ஆனால் செட்டு இப்படி கிரியேட் பண்ண முடியாது, இப்படி இப்படி பண்ண முடியாது. இப்படி பண்ணணுன்னா இதை பைத்தான் டிக்ஷனரின்னு கன்சிடர் பண்ணிடுவோம்,
அப்போ டிக்ஷனரினால் என்ன அதை நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை, அதை அடுத்து நம்ம பண்ணுவோம். அதனால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, செட்டை மட்டும் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணாமல் செட் ஈக்குவல்ஸ் டு செட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கணும். சரியா? இந்த ஃபங்க்ஷனை கொடுக்கணும். செட் ஆஃப் அப்படின்னு நம்ம இப்படி கொடுக்கணும். சரி, இப்போ ஒரு எம்டி செட் கிரியேட் பண்ணியாச்சு, இப்படி கொடுக்கல, இப்படி ஒரு எம்டி செட் கிரியேட் பண்ணியாச்சு. சரியா? அப்போ இந்த எம்டி செட்டில் நான் எப்படி வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது, அதான் அடுத்த டிஸ்கஷன். இப்போ வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டில் நம்மக்கிட்ட வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் படித்தோம்? அப்பண்ட். அப்பண்ட் அப்பண்ட் வந்து லாஸ்ட்டாக போய் அப்பண்ட் பண்ணிக்கிட்டே வரும். இங்கே தான் நமக்கு லாஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரு சர்க்கிள். இதில் எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட்டுன்னு எங்கே தெரியும்? இது ஒரு வட்டம் இல்லை. அப்போ இதில் ஃபஸ்ட்டு செகண்டுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது, அதனால் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடுனே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவாங்க. எஸ் டாட் ஆட் ஆஃப் 100, எஸ் டாட் ஆட் ஆஃப் 200, எஸ் டாட் ஆட் ஆஃப் லிஸ்ட்ல ஆடுங்கிற ஃபங்க்ஷன் கிடையாது. ஆ, கிடையாது. அங்கே அப்பண்டு, இங்கே ஆட். அப்போ அதோட இஷ்டத்துக்கு எனக்கு இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு. எக்ஸ்டெண்டும் இருக்காது. எக்ஸ்டெண்ட் பதிலாக தான் இங்கே நம்ம அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து மல்டிபிள் வேல்யூஸை நான் எப்படி இதில் ஆட் பண்ணுறேன், கரெக்டாக? இப்போ எக்ஸ்டெண்டோ இல்லை நீங்கள் அங்கே கொடுக்குறதோ, மல்டிபிள் வேல்யூஸ்க்கு தான் எக்ஸ்டெண்ட் கொடுக்குறீங்க. இப்போ நான் மல்டிபிள் வேல்யூஸ்க்கு இங்கே வந்து அப்டேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோம். சரியா? அப்போ மல்டிபிள் எக்ஸ்டெண்ட்டுக்கு பதிலாக அப்டேட் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ அப்டேட் எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு லிஸ்ட்டில்? நான் ஒரு லிஸ்ட் வைக்கிறேன், இந்த இது வந்து L1 வச்சுக்கிடுறேன். 10 இப்படி தானே சொல்கிறீங்க? 10, 20, 30 ஒன்று வச்சுக்கிடுறேன். L2 40, 50, 60 அப்படின்னு வச்சுக்கிடுறீங்களா? இப்போ L1 dot extend of L2 இப்படி கொடுத்துருவீங்களா? சரி, இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன பிரிண்ட் ஆகும்? நான் இதை ஒன்றில் ஸ்டோர் பண்ணணும்ல, கரெக்டு தானே? அதாவது எக்ஸ்டெண்ட் வந்து எதையும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணாது, எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் அதை எதுலையாவது எடுத்து வச்சுட்டு நான் வேல்யூவை பார்த்துக்கலாம். எக்ஸ்டெண்ட் என்ன சார் பண்ணுறோம்? எக்ஸ்டெண்ட் வாட் இட் வில் டு? எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ஒரு ஒரு லிஸ்ட்டை எடுத்து இன்னொன்றுத்துக்கு எக்ஸ்டெண்ட்னு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, ரெண்டு என்கிட்ட ரெண்டு லிஸ்ட் இருக்குது, நான் ஒரு லிஸ்ட்டை இன்னொரு அப்பெண்டுங்கிறது ஒவ்வொன்றா எடுத்து அப்பெண்ட் பண்ணுவோம், கரெக்டாக? இப்போ எக்ஸ்டெண்ட் வந்து ஒன்றுனா எடுத்து பண்ணாது. இப்போ பாருங்கள், L1 dot extend இதில் காமிக்கிறேன், L1 dot extend of L2 அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்படி கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் L1 அப்படின்னு கொடுத்தா இதோட அவுட்புட் உங்களுக்கு இது என்னங்கிறது தெரியும். இப்போ இது பேசணும், L1 plus L2 கொடுத்துருவோண்ணே. ஆ, அதே தான் எக்ஸ்டெண்ட், அதே தான் எக்ஸ்டெண்ட். L1 dot L2 கொடுத்து அதை திரும்ப L1 அசைன் பண்ணணும்ல. இதே மாதிரி செட்டில் என்ன இருக்கு அப்படின்னா, செட்டில் தான் அப்பண்ட் அப்படின்னு ஒன்று, அப்பண்ட் இல்லை அப்டேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் செட்டு கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு செட்டு சும்மா 10, 20, 30 அப்படின்னு ஒன்று வச்சுக்கிடுறேன். இப்போது இதில் எஸ் டாட் ஆட்னு கொடுத்துட்டு இல்லை இப்போ 45 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா, இப்போ நான் பிரிண்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இது வந்துடும், இப்படி 45 ஆட் ஆயிடுச்சு. இது ஒன்றே ஒன்று. இப்போ நீங்கள் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி எனக்கு இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அங்கே வந்து எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணுச்சு, மொத்தமாக ஒரு லிஸ்ட்டே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துச்சு, கரெக்டா? அதே மாதிரி இங்கே பண்ண முடியுமா அப்படின்னா, அதே மாதிரி இங்கே பண்ணுற ஃபங்க்ஷன் தான் அப்டேட். அப்போ அப்டேட் என்னங்க பண்ணோம் அப்படின்னா, அப்டேட் வந்து ஆடிங் மல்டிபிள் ஐட்டம்ஸ், மல்டிபிள் ஐட்டம்ஸ், மல்டிபிள் எலமெண்ட்ஸ், என்ன வேணாலும் எழுதிக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸ் டு செட். அப்போ மல்டிபிள் ஐட்டம்ஸ் இல்லை மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன மீனிங்? மல்டிபிள் ஐட்டம்ஸ்ங்கிறது தனித்தனி இல்லை, மொத்தமாக. இப்போ ஒரு லிஸ்ட்டு இல்லை, என்கிட்ட ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்க முடியுமா? இப்போ எஸ்ஸில் 10, 20, 30, 45 இருக்குது, நான் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், அந்த லிஸ்ட்டில் இப்போ 100, 200,
300 னு ஏட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் அப்படியே கொண்டு போய் s குள்ள வைக்க முடியுமா? அதுக்கு அப்ப s டாட் அப்டேட் ஆஃப் இந்த லிஸ்ட நான் கொடுத்துற வேண்டியதான். எங்க எந்த எதில அப்டேட் பண்ணனும் இந்த லிஸ்ட்? இது புரியுதா? ஆட் ஆட் பிராக்கெட் எல் கொடுக்க முடியாதா? ஆ ஆட் ஆட் வந்து ஒரே ஒரு வேல்யூ கொடுத்து பாப்போமா? ஆமா எல் லிஸ்ட் தான லிஸ்ட் ஒரு இதுல ஒரு ஒரு வேல்யூ தான நம்ம இப்போ ஆட் முதல்ல கொடுப்போம். ஆட் கொடுத்துட்டு எஸ் பிரிண்ட் பண்ணி பாப்போம். சரி அன்ஹேஷபிள் டைப் லிஸ்ட் அதாவது ஆட்ங்கிறது ஒவ்வொரு எலிமெண்ட்டா ஆட் பண்றதுக்கு ஒரு ஒரு வேல்யூ தான். ஆ ஒவ்வொரு வேல்யூவா ஆட் பண்றது. எனக்கு மல்டிபிள் வேல்யூஸ் வேணும் அப்படினா நான் அப்டேட் தான் பண்ணுவேன். அப்ப நான் ஆட்க்கு பதிலா இப்போ இந்த இடத்துல அப்டேட் கொடுக்கிறேன். சோ அப்டேட்னா அது எக்ஸிஸ்டிங் வேல்யூவை அப்டேட் பண்ணாது. இது நேருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஆ எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அது லிஸ்ட்ல அதுக்கு எக்ஸ்டெண்ட்னு பேரு இங்க அப்டேட்ன்றது. இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். லிஸ்ட் 2 னு ஒன்னு வச்சிருக்கேன். அந்த லிஸ்ட் 2ல 500 600 700 னு வச்சிருக்கேன். இது 700 னு வச்சிருக்கேன். இது லிஸ்ட் 2. இப்போ பாருங்க L, L2 இது மொத்தமா போடுது. ஆ இதே மாதிரி நீங்க எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் இங்க பாருங்க இதுலயே L, L2, range of 10, 1000 range of 100 comma 1001 100 இல்ல 100 200 இப்படி கொடுத்துட்டேன் வைங்களே. சரி 200 கொடுக்குறேன். அந்த இதை அப்டேட் பண்ணிரும். ஆனா வேற வேற இடத்துல உட்கார வச்சிருக்கோம். என்ன ஆட் பண்ணிருக்கீங்க? ரேஞ்ச் இன் போட்டு என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ இது எல்லாமே 100 200 னு பாருங்கல இப்படி கொடுத்துறேன். இது கொஞ்சம் புரியும். இதுல 1 2 3 இருக்குனு வெச்சுக்கோங்க. இதுல 50 60 70 இருக்குனு வெச்சுக்கோங்க. ஏற்கனவே 10 20 30 45 இருக்கு. இப்போ 1 2 3 இருக்கா? 50 60 70 இருக்கா? 50 60 70 இருக்கு. 1 2 3 இருக்கு. 10 20 30 இருக்கு. 10 20 30 லாம் இருக்கு. அது போக 100 200 300 னு 900 வரைக்கும் 1000 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ். அது என்ன அது ரேஞ்ச் வந்து மூணு வேல்யூ கொடுக்குறீங்க என்னலாம் அது? ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் எண்டிங் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 200 200 ஆ இன்கிரிமென்ட் பண்ணுமா? ஆமா. அப்ப 100 ல இருந்து 100 300 5 7 9 இதுதான் அப்டேட். அங்க எக்ஸ்டெண்ட் இங்க அதுக்கு பேர் அப்டேட். இந்த ரேஞ்ச் வந்து இதுல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆமா அப்டேட்ல தான் யூஸ் பண்ணும். அது அப்டேட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஆமா ஆட் ஆட்ங்கிறது சிங்கிள் எலிமெண்ட்க்கு நிறைய வேணும்னா அப்டேட். லிஸ்ட்ல இருக்கிறது மட்டும் தான் அப்டேட் ஆகும். லிஸ்ட்ல இருக்குறதுனா இதற்கு லிஸ்ட் தான் அங்க போய் அப்டேட் பண்றீங்க. ரேஞ்சும் பண்றீங்கல? ரேஞ்ச் ஒரு டேட்டா டைப் தானே. ஓகே அப்ப டியூப்பலாம் கொடுத்தா ஆகும்னா? நீங்க எதை எதெல்லாம் ஐட்ரபிளா இருக்கோ ஐட்ரபிள்னா நிறைய வேல்யூஸ் வச்சிருக்கோ அத எல்லாத்தையுமே நீங்க இங்க கொடுக்கலாம். நான் செட் படிக்கிறவங்கனால லிஸ்ட் ஒரு ரேஞ்சும் காமிக்கிறேன். இது புரியுதா? ஓ வேல்யூ அசைன் பண்ணி அத அப்டேட் பண்ணலாம் ஆகும்னா சார்? ஆ வேல்யூ அசைன் பண்ணினா ரேஞ்சுக்கா? எதுக்கு வேல்யூ அசைன் பண்ணனும்? இல்ல சார் இப்போ எல்லாம் கொடுத்திருக்கீங்களா லிஸ்ட் இல்லாம வேல்யூ மட்டும் 1 2 3 ஸ்ட்ரைட்டாவே உள்ள ஆ கொடுக்கலாம். இந்த இடத்துலயே ஸ்ட்ரைட்டா வேல்யூஸ் கொடுக்க சொல்றீங்க அப்படிதானே? அது ஓகே சார். இல்ல சார் இப்போ எல் கொடுத்து லிஸ்ட்க்குள்ள 1 2 3 கொடுத்திருக்கீங்க லிஸ்ட் இல்லாம வேல்யூ மட்டும் 1 2 3 அது மட்டும் அப்படி அப்டேட் ஆகுமான்னு கேக்கு. இங்க கமா கொடுத்து 1 கமா 2 கமா 3 அப்படியா? அப்படி இல்ல சார். எப்படி கேக்குறீங்க? நீ 1 2 3 லிஸ்ட் இந்த இங்க ஸ்கொயர் பிராக்கெட் போடாம ஸ்கொயர் பிராக்கெட் போடாம எல்
ஆமா சார். இங்க அப்படியே எல் ஸ்கொயர் பிராக்கெட் போடல, எந்த பிராக்கெட்மே போடலன்னா அது டியூப்ல ஆயிருமா? டியூப்ல ஐலேந்து எடுத்து போட்டுருது. ஆமா, நம்ம இன்னும் டியூப்ல பார்க்கல, அதனால நான் சொல்லல, கொடுக்கலாம் அப்படி. சார் இதுல இன்னொரு க்வெஸ்சன் சார், லிஸ்ட்ல லிஸ்ட் போட்டா அது லிஸ்டா தான் போடும், இதுல மட்டும் ஒவ்வொரு வேல்யூவா போடுமா? அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும், ஏன்னா ஒவ்வொரு இதில் லிஸ்ட்டாகவே எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல, ஏன்னா செட்டு வந்து இன்செர்ஷன் ஆர்டரையும் மெயின்டைன் பண்ணாது. ஸோ அப்போ நான் இதில் லிஸ்ட்டாக போட முடியாது, இதில் ஒவ்வொரு வேல்யூவாக தான் போட முடியும். ஆ, ஒவ்வொரு வேல்யூ தான் இதில் போட முடியும். டேட்டா டைப் டிஃப்ரெண்ட்டாக போடலாமா? டேட்டா டைப் டிஃப்ரெண்ட்டாக போடலாம், உங்களுக்கு வேறு வேறு வேல்யூஸ் இருக்கணும் அவ்வளோதான். செட்டுக்குள்ளே செட் இருக்காது. ஆ, இருக்காது. செட்டுக்குள்ளே செட் இருக்காதுன்னா, ஏன்னா மேத்தமெட்டிக்கல் செட்டு தான், செட்டுக்குள்ள செட் இருக்குனாலே நீங்க டூப்ளிகேட் வச்சிருக்கீங்கங்கற மாதிரி ஆயிடும். ம். இதுல இன்னொரு क्वेश्चन இருக்கு சார், நீங்க ஏ யூனியன் பி வருவீங்கன்னு வெயிட் பண்றேன். அது ரொம்ப ஈஸி. ம். இதுல இதுல ஏ யூனியன் பி இந்த செட் எல்லாம் பாப்போமா, அது வேணா பாப்போமா, மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ஸ். ம். இது காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அது ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம். நான் வந்து ஒரு செட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன், இப்போ 10, 20, 30, 40, இன்னொரு ஒரு செட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன், 30, 40, 50, 60. இப்போ இதில் ரெண்டு நம்பர் காமனாக இருக்குது இல்லையா? பாருங்க, பிரிண்ட் S1 டாட் யூனியன் ஆஃப் S2. பத்து, 20, 30, 40, 50, 60. சின்டாக்ஸ் வந்து டாட் யூனியன். யூனியன் வேணும்னா யூனியன், இன்டர்செக்ஷன் வேணும்னா இன்டர்செக்ஷன், அவ்வளோதான். இதில் அது மாதிரி டிஃப்க்கு இதோ இதில் இதுவே காமிக்கிறேன் உங்களுக்கு, டிஃப்ரென்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். ஓ, டிஃப்ரென்ஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இருக்கா? மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ்ஸு, இந்த ஆம்பர்சன் சிம்பிள், பைப் சிம்பிள்லாம் கொடுக்கலாம். இப்போ இப்படி யூனியன் இன்டர்செக்ஷன் தான் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. இப்போ இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது வந்துருச்சா? ம். இதையே அப்படியே டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். அப்போ யூனியன் இன்டர்செக்ஷன் டிஃப்ரென்ஸ், இந்த யூனியன் இன்டர்செக்ஷன் டிஃப்ரென்ஸை இப்படி எழுதுறதுக்கு பதிலாக, இந்த பாருங்களேன், இப்படி இதை எடுத்து வச்சுக்கிடுறேன், இதே கண்டென்ட்டை இப்படி எழுதலாம், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை எப்படி, S1 பைப் சிம்பிள், ஓ இது யூனியன் வேணும், இன்டர்செக்ஷன் வேணும் அப்படின்னா ஆம்பர்சன் சிம்பிள். ஓ, லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ஆமா, லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். மைனஸ் டிஃபரன்ஸ் மைனஸ். இந்த மூணு தான் இருக்கா சார்? ஆ, இந்த மூணு தான் மேத்தமெட்டிக்கல் செட் ஆபரேஷன்ஸ், இந்த மூணு தானே? மூணு. இதோட சிமெட்ரிக் சரியில்ல. ஆ, சொல்லுங்க சார். சிமெட்ரிக் இது இது தவிர வேணும்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் தான் போணும், ஏன்னா அதான் செட் ரிலேட்டட் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்ன சார்? சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா ஒன்று S1 இருக்கணும் இல்லை S2 இருக்கணும், ஆனால் ரெண்டுலேயும் இருக்கக்கூடாது. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பாருங்கள், S1 இந்த கேப் சிம்பிள் கொடுப்பாங்க. ஓ, அதான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸா? S1 இருக்கலாம், S2 இருக்கலாம், ரெண்டுலேயும் இருக்கக்கூடாது. இந்த நாலாவது ரிசல்ட் S1 இருக்கலாம் இல்லைனா S2 இருக்கலாம், ஆனால் ரெண்டுலேயும் இருக்கக்கூடாது. இன்டர்செக்ஷன் இருக்க கூடாது. ஆ, இருக்கு. மைனஸ்னா மைனஸ் வந்து ஏல உள்ள மட்டும் எடுக்கும். ஆமா, S1 ல மட்டும். ஆமா, என்ன? ஆமா, இது XR என்னங்க? XR னு சொல்வாங்களா சார்? ஆ, XR. ஆமா. ஆ, இதுல ஒரு क्वेश्चन சார், யூனியன் இன்டர் யூனியனே வச்சுக்கோங்க, யூனியன்ஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம சீக்வல் எழுதுறோம்னு அன்னைக்கு யூனியன் போட்டு எழுதுறோம்னு வைங்க, செலக்ட் யூனியன் செலக்ட்னு போடுறோம்னு வைங்க. இப்போ டேட்டாபேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸை கொண்டு வந்து கம்பேர் பண்ணுறேன்னா, எஸ்கியூஎல்ல போட்டு அதை உள்ளே கொண்டு வர்றது பெட்டரா, அல்லது எஸ்கியூஎல்ல இங்கே வச்சு இந்த இந்த செட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது நல்லதா?
எஸ்கியூஎல்ல வச்சு கொண்டு வர்றது தான் நல்லது. அதை தான் தனித்தனியாக நம்ம வந்து மல்டி டயராக கொண்டு வர முடியும். இங்க இருந்தே அங்கேயே பண்றது. ஆமா அங்கேயே பேச்சு கொண்டு வர்றது தான் பெட்டர். அப்போ ஆமா ஆமா அப்ப அந்த கேஸ் விட்டு அன்னைக்கு இங்கே எந்த சினாரியோல சார் நம்ம இந்த மாதிரி செட் செட் அப் இங்க இருந்து நான் டேட்டாவை கொண்டு போறேன். இப்ப நீங்க அங்க இருந்து கொண்டு வரும்போது அங்க பண்ணுங்க. ஓ ஓகே ஓகே. வாங்கின டேட்டாவை வந்து யூனியன் பாக்குறேன் இங்க இருந்து பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு மட்டும் உள்ள போடலாம். ஆமா ஓகே. இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸுக்கு வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் தான் ஃபங்க்ஷன் நேம். இதுக்கு இப்போ மீதி எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் நேம் பார்த்தோம். இது வந்து சிமெட்ரிக் அண்டர் ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்படியும் கொடுக்கலாம் இல்லைனா இதை இப்படியும் கொடுக்கலாம். இப்படியும் கொடுக்கலாம் ரெண்டில் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இன் செட். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஏன் சார் இது வந்து நம்ம லிஸ்ட்ல பண்ண மாட்டேங்கிறோம்? லிஸ்ட்ல டூப்ளிகேட்ஸ் இருக்கும்ல. ஓ அதனால. இப்போ ஆனால் அதில் யூனியனும் பண்ணலாம் இல்லையா? டூப்ளிகேட் இருந்தாலும் யூனியன் பண்ணலாம். யூனியன்ங்கிறது அதுலேயும் இதுலேயும் கம்பேர் பண்ணணும். டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தானே யூனியன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நிறைய வேலை இருக்குன்னு அவங்க செட்டிலே இதை வச்சுக்கிட்டாங்க. ஆமாம் சரி. இப்போ என்ன ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம்? ஆட் பார்த்துருக்கோம், அப்டேட் பார்த்துருக்கோமா? இதே மாதிரி காப்பி பண்ணலாமா? ஒரு செட்டில் இருக்கிற டேட்டாவை எடுத்து இன்னொரு செட்டில் காப்பி பண்ணலாமா? ரொம்ப ஈஸி. இப்போ எனக்கு எஸ் டூ அப்படிங்கிறது S1 டாட் காப்பி, அவ்வளோதான். பிரிண்ட் ஆஃப் S2 அப்படியே S2 காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். சரி, அப்போ வந்து எப்படி டேட்டாவை ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிட்டோம். எப்படி அந்த செட்டை எக்ஸ்டெண்ட் அதாவது அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி ரிமூவ் பண்ணுறது. நான் ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி ரிமூவ் பண்ணுறது? இப்போ S1லேருந்து நான் ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி எப்படிலாம் ரிமூவ் பண்ணலாம்? ஏன்னா ரிமூவ் பண்ணுறது ரேண்டமாக ரிமூவ் ஆகும். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அவுட்புட் பிரிண்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இப்போ இப்படி கொடுக்குறேன். எப்போவுமே 10, 40, 40, 10, 20, 30 தான் வருமாங்கிறத சொல்ல முடியாது. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஆர்டரில் கொடுக்கும். அப்போ ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பாப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க இதில். இப்போ பாப் என்ன பண்ணுங்கிறத காமிக்கிறேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் S.pop நேம் S1.pop. ஏதாவது ஒரு நம்பரை ரேண்டமாக அதை ரிமூவ் பண்ணும். 40 ரிமூவ் பண்ணிட்டு இருக்கு. சரி, அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணா S1? ஆ பார்ட்டி இல்லை. அப்போ மறுபடியும் பார்ட்டி இல்லைன்னா எப்படி சார் பார்ட்டியை மறுபடியும் ரிமூவ் பண்ணுங்க? இல்லை இல்லை, அதே நம்ம அதே தானே திரும்ப திரும்ப அதே S1 10, 20, 30, 40 கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஒருவேளை இங்கேருந்து திரும்ப S1.pop கொடுத்தீங்கன்னா 40 வராது. இப்படி கொடுக்குறேன்னு வைங்க. எப்படி ரேண்டமாக ஒன்று ரிமூவ் பண்ணுறது? இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன் அதை தான் ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு ரிமூவ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ பாப்புங்கிறது ரேண்டமாக ரிமூவ் பண்ணுதா? இல்லை எனக்கு வந்து நான் சொல்கிற நம்பரை ரிமூவ் பண்ணுங்கள். நான் வந்து 30 சொல்கிறேன், அதை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னா 30 ரிமூவ் பண்ணு. S1.ரிமூவ் ரிமூவ் பிரிண்ட் கொடுக்கக்கூடாது. நான் பிரிண்ட் கொடுத்தீங்க புரியுதா? நன்னு வந்துருது. ஆ, நன்னு வந்து இந்த S1.ரிமூவை பிரிண்ட் பண்ணுறேன். அதனால் இந்த பிரிண்ட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இல்லாத நம்பரை கொடுத்தோம்னா ரிமூவ்ல ரிமூவ்ல இப்படி கொடுத்துட்டீங்க. சரி, 30 கொடுத்துட்டீங்க. 30 கொடுத்தோடனே அவுட்புட் ரிமூவ் ஆயிடுச்சு. 300 கொடுத்தா கீ எரர்.
அப்படி ஒரு கீயே என்கிட்ட இல்லை, அதாவது அப்படி ஒரு எலமெண்ட் என்கிட்ட இல்லை, செட்டில் இல்லை. இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ரிமூவ் பண்ணுறதுக்கு பாப்னு ஒன்று பார்த்துருக்கோம், ரிமூவ்னு ஒன்று பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு பார்த்துருக்கோமா, பாப் ரிமூவ் ரெண்டு பார்த்துருக்கோமா. இதே மாதிரி டிஸ்கார்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள் டிஸ்கார்ட் ஆஃப் 30, இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதே வேலையை தான் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் அதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுங்கிறத. அதுவும் நன் தான், அதே 30 தான் ரிமூவ் பண்ணோம். அப்போ டிஸ்கார்டும் ரிமூவும் ஒன்று தானா? அப்படின்னா டிஸ்கார்டுக்கும் ரிமூவுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? நீங்கள் ரிமூவில் இல்லாததை பண்ணிங்கன்னா கீ எரர் வரும், டிஸ்கார்டில் இல்லாததை பண்ணிங்கன்னா கீ எரர் வராது. ரிமூவ் பண்ணாமல் விட்டுரும், அவ்வளோதான், அந்த எரர் வராது. இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்கார்ட் அண்ட் ரிமூவ் அப்படிங்கிறது. கோபி புரியுதா உங்களுக்கு? இதான் ரிமூவுக்கும் டிஸ்கார்டுக்குமான டிஃப்ரென்ஸ். மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி விடணும் அப்படின்னா கிளியர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கிளியர் பண்ணிடும். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணிங்கன்னா எம்டி செட்டு தான் கிடைக்கும். இது தவிர செட்டில் நம்ம பார்க்குற முக்கியமானது வந்து செட்டுலேயும் என்ன சொல்கிறது, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறது இன் நாட் இன். இப்போ நான் ஒரு வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய க்வெஸ்சன் சார். சார் இருக்கு நம்பரை அப்டேட் பண்ணுறோம் அல்லது ரீப்ளேஸ் பண்ணுறோம்டா, எப்படி பண்ணுவீங்க? எனக்கு வந்து இப்போ 30 வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் வித் 15 டே. ஆமா, 30 ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ண, எந்த பொசிஷன்ல 30 இருக்குன்னு எனக்கு தெரியாதுல. ஓ, ரிமூவ் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணனும். ஆமா, ஏனா எங்க இருக்குன்னு தெரியல. ரீப்ளேஸ் பண்ணணும் கிடையாது. ஆமா, அப்போ நான் இதில் அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இதில் வேற இப்போ லிஸ்ட்டில் என்னென்னலாம் ட்ரை பண்ணோம் அதெல்லாம் நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். அப்போ லிஸ்ட்டில் என்னென்னலாம் இதில் ட்ரை பண்ணோம், லிஸ்ட்டில் இன் நாட் இன்லாம் ட்ரை பண்ணோமா? பிரிண்ட் 10 இன் எஸ், பிரிண்ட் 100 நாட் இன் எஸ், எஸ்ஸா எஸ் ஒன்னா? இது புரியுதா? இதுதான் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் இப்ப நம்ம பாக்குறது தான். இதே மாதிரி லிஸ்ட்டில் பார்த்த மாதிரியே இங்கேயும் செட் காம்ப்ரிகென்ஷன் அப்படிங்கிறது உண்டு. செட் இங்கே லிஸ்ட் காம்ப்ரிகென்ஷன் பார்த்தது ஞாபகம் இருக்கா? இப்படி எழுதுவோமே, ஸ்கொயர் ப்ராக்கெட் ஐ இல்லை எக்ஸ் இன் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 11. இது ஞாபகம் இருக்கா? நான் எழுதுறது லிஸ்ட்டு என்னங்க பண்ணி வச்சுருக்கேன், எக்ஸ் இன் இங்கே கிடையாதுல்ல. இதே தான் செட்டும், இந்த இடத்த இதை எடுத்து விட்ற வேண்டியதான். இதை எடுத்து விட்டிங்கன்னா இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக இதை கொடுத்தீங்கன்னா செட். என்ன அங்கே டூப்ளிகேட்ஸ்லாம் இருக்கும், இங்கே டூப்ளிகேட்ஸ்லாம் இருக்காது, அவ்வளோதான். ஒரே ஆர்டரில் வரும், நம்ம கொடுத்துருக்கிறது இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கோம், அதனால் ஒன்று ஒன்றா உள்ளே போய் உட்காந்து அதே ஆர்டரில் வருது. ரேஞ்சில் கொடுத்துருக்கிறதுனால நான் ஒருவேளை ஒரு லிஸ்ட் எடுத்து இங்கே கொடுக்குறேன்னு
நான் ரேஞ்ச் தான் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லைல்ல. கரெக்டா கோபி? இப்படி ஒன்று இருக்கு, நான் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஆர்டர் மாதிரி இருச்சா? இதான் செட் காம்ப்ரிஹென்ஷன். சும்மா குட்டி குட்டியான விஷயங்கள், லிஸ்ட் செட் இதெல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. இவ்வளோதான் பொதுவாக செட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இப்போ வந்து ஒரு ஒரு லிஸ்ட் இருக்கு, இந்த லிஸ்ட்டில் 10, 20, 30, 40, 50, 60, 50 எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எதெல்லாம் டூப்ளிகேட்டாக இருக்கு? 10 ரெண்டு தடவை இருக்குது, 20, 30 ஒரு தடவை தான் இருக்குது, 40 ரெண்டு தடவை இருக்குது, 50 ரெண்டு தடவை இருக்குது, 60 ஒரு தடவை தான் இருக்குது, கரெக்டா? இப்போ எனக்கு இந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்போ ஈஸியான வழி என்ன? செட்டாக மாற்றி விடுறது. செட்டாக மாற்றி விடுறது. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற கோடிங் என்ன? அந்த கோடிங்கை நான் ட்ரை பண்ணலாமா? எப்படி அந்த கோடு எழுதியிருப்பாங்க அதை ட்ரை பண்ணுவோமா? இன்னொரு ஒரு லிஸ்ட் L2 அப்படின்னு ஒரு எம்டி லிஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எம்டி லிஸ்ட்டில் என்ன பண்ண போகிறேன், இதிலேருந்து லிஸ்ட்டு ஒன்லேருந்து இதை L1 வச்சுக்கிறேன், இந்த L1 எல்லா டேட்டாவையும் எடுத்து 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 L2 வைக்க போகிறேன். எப்படி? ஃபார் வேல்யூ இன் L1 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து 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 L2.append கொடுத்துடலாமா? இப்படி கொடுத்தா எல்ஸ் பார்ட்டுக்கு போனால் பாருங்கள், பிரிண்ட் L2 கொடுத்தா மொத்தமும் எனக்கு காப்பி ஆயிருமா? மொத்த டேட்டாவே எடுத்துட்டேன், கரெக்டா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் சேர்த்துருப்பேன், இஃப் வேல்யூ நாட் இன் L2 அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு வேல்யூ ஆட் பண்ண அப்பன் பண்ண போகிறீங்க, அது L2 இல்லைன்னா மட்டும் அப்பன் பண்ணுங்கள். புரியுதா? சரி, இப்போ இந்த செட்டு நான் வந்து ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறேன், சும்மா செட்டுனே பேர் வச்சுக்கிடுறேன், நான் வந்து ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறேன், இந்த செட்டில் பேரெல்லாம் கொடுக்குறேன். இப்போ இப்படி நேம்ஸ் எல்லாம் இதெல்லாம் கொடுக்குறேன், சும்மா ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன். பைத்தானில் வந்து எப்படி சார் அந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து வேரியபிளாக யூஸ் பண்ண முடியுது? கீவேர்ட்ஸையா? இந்த செட் எல்லாமேவா? எல்லாத்தையுமே அலோவ் பண்ணோம், இதே நேம்ல ஃபங்க்ஷன் இருந்தாலும் வச்சுக்கோம், ரொம்ப ஃப்ளெக்சிபிள். நம்ம செட் மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம் அவங்க ஈஸியா அலோவ் பண்ணாத இல்ல, அது கீவேர்ட் னு சொல்லி ஆமா தள்ளி விட்டுறோம். இங்க கலர் மட்டும் மாத்தி காமிக்கோம், ஆனா விட்டுறோம். நான் இப்படி வேல்யூஸ்லாம் வச்சுக்கிறேன், சரியா? இப்படி நிறைய வேல்யூஸ் வச்சிருக்கேன். இப்போ இந்த செட்டில் இருந்து எனக்கு ஸ்ட்ரிங்கை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுங்க, இன்டீஜரை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுங்கன்னா என்ன பண்ணுறது?
is numericals are nice adu pannalama seri appo modhalla print pannuvom for I for value inset print value appdin print panni paapom enna enna print aagudhen paapom python 3 1.py appdin kuduthu print panni paakuren ellame print aichu appo indha print aagradoda data type paaknom eppadi paakrade if type of value equals to equals to if type of value equals to equals to string அப்படிን பார்க்கலாமா அப்படி இருந்தா மட்டும் எனக்கு அத பிரிண்ட் பண்ணுங்க அப்படி கொடுக்கலாமா வரல கரெக்ட்டா என்ன சார் உள்ள இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ பண்ண இதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்க print value print type of value string 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 integer 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 string எல்லாம் கரெக்ட்டா தான் வந்திருக்கு இங்க என்ன வரல சேவ் பண்ணிருக்க மாட்டோம் அதனால வரல அவ்வளவுதான் இதல நிறைய சாய்ஸஸ் இருக்கு if type of value is string கொடுக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க திரும்ப வரலையா இஃப் டைப் ஆஃப் வேல்யூ கரெக்டாக தானே வரணும் சேவ் பண்ணியிருக்கேன் வேல்யூவை பிரிண்ட் பண்ணால் வரணும் அப்படி வரலன்னா வேறு சாய்ஸஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம் வரல டைப் ஆஃப் வேல்யூ இஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வரல இஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வரலை இப்படி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஆ வந்துருச்சா அந்த டேட்டா டைப்பை கோட்ஸ்ல கொடுத்துட்டேன் அதனால வரல சோ அதே இது ஈக்குவல் போடுங்க இப்போ ஈக்குவல் போட்டு கோட்ஸ்லாம் கொடுங்க இப்போ ஈக்குவல்ஸும் கொடுக்கலாம் ஈக்குவல்ஸ் கொடுத்தாலும் எஸ் கொடுத்தாலும் ஒண்ணுதான் இப்போ நான் ஒருவேளை இல்ல இன்டிஜர் கொடுத்தேன்னா எனக்கு இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும் இது புரியுதா எனக்கு வேணுங்கிற வேல்யூஸை மட்டும் நான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது இவ்வளோதான் மொத்தமாக நம்ம பார்க்க வேண்டிய செட் இதில் வேறு என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் வேறு இதில் பார்க்குறதா இருந்தால் செட்டுங்கிறது மியூட்டபுள் கரெக்டா அதை ஒருவேளை நான் இம்யூட்டபிள் செட்டாக வேணும் அப்படின்னா இம்யூட்டபிள் செட்டாக இதை நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா ஃப்ரோசன் செட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது பைத்தான் ஃப்ரோசன் செட் வந்து செட்டே இம்யூட்டபுளாக மாற்றி எனக்கு கொடுக்கும் இப்போ நான் எஃப் இந்த இடத்துல எஃப் ஈக்குவல்ஸ் டு ஃப்ரோசன் செட் ஆஃப் செட் அப்படின்னு அங்கே மேலே என்ன நேம் கொடுக்குறனோ அப்படி கொடுக்கலாம் இதுதான் எப்படி வந்து ஒரு செட்டை ஃப்ரோசன் செட்டாக மாற்றுறது அப்படிங்கிறது பின்னாடி போக போக ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் இப்படி ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் டேட்டா டைப் வச்சிருப்பாங்க பார்க்கலாம்